சுரேஷ் குமாருக்கு ஜீவனை மறுபடியும் தாங்கப்பா. மரண செய்தியை நாங்கள் கேட்கக்கூடாது. அவர் உயிரோடு எழுப்பி விட்டேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கிற மகனை கர்த்தர் எழுப்புவீராக. ரோமர் 8:11 அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்லது எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. எழுப்புவீராக. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எழுதியிருக்கிறதே. இந்த மகனை எழுப்பும் அப்பா. அந்த குடும்பத்துக்கு இந்த மகன் தேவை ராஜா. இப்பொழுதே சீர் பொருந்துவதாக. சீர்கேடுகள் சீர் பொருந்துவதாக. ஆன்டிபயோட்டிக்கை கர்த்தர் கரெக்டா காண்பீங்கப்பா. அந்த நச்சுத்தன்மையை சரிதப்பட்டு எடுத்து போயிடும் ராஜா. செய்கிறதுக்காக நன்றி. கிப்சன் திருநெல்வேலி இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. தகப்பனே, உம்முடைய மகனுக்கு அனுகூலமான ஒரு வாசலை திறக்க போகிறேன். அனுகூலமான வாசலை திறக்க போகிறேன். நீ போகிற காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுமாறாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். சுரேஷ் பெர்னாண்டோ இலங்கையிலிருந்து கூப்பிடுறாங்க. இலங்கையிலிருந்து சுரேஷ் பெர்னாண்டோ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா யூரினரி இன்ஃபெக்ஷன், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் டுநைட் வி கேன்சல் தி யூரினரி இன்ஃபெக்ஷன் இன் ஜீசஸ் நேம். சரீரத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். எஸ்தர் மாணிக்கம் கர்த்தர் தன்னை பயன்படுத்தும்படி கேட்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மகள் மேலே ஒரு அக்னியை ஊத்துங்கப்பா. அக்னி ஜுவாலையாய் நீ மாறுவாய் மகளே. உனக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன வரத்தை நீ மட்டாய் பார்க்காதே. உனக்குள்ள இருக்கிறது காண்டா மிருகத்தின் பலம், ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது. அதை ரிலீஸ் பண்ணு. உன்னுடைய வாயை தர, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நடராஜன், நடராஜன் ஃபேட்டி லிவர், அவருடைய லிவர் நுரையீரலில் பிரச்சனை 4 வருடங்களாக. ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுடைய ஜபத்தை அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வேண்டும். கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஜாண்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா. கர்த்தர் இப்பொழுது அவருடைய லிவரை தொடுவதற்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி நடராஜன் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நடராஜன் சகோதரனுக்கு லிவரை கர்த்தர் சுகமாக்குவீராக. லிவர் சுகமடைவதாக, கொலஸ்ட்ரால் நார்மல் ஆவதாக, ஜாண்டிஸ் கேன்சல் பண்ணப்படுவதாக, அந்த மகனுக்கு ஜீவனை தருவீராக, சரீரத்தில் பலத்தை கூட்டுவீராக. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. மகனுக்கு சுகத்தை தருவீராக. சரண்யா காரைக்குடியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாலை வேளையில் அதை கேன்சல் பண்ணுவாராங்க. எல்லா கரங்களை அசைத்து ஜெபிக்கலாமா. தகப்பனே, சரண்யாவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வலைகளை எல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். இந்த மகளை ஒரு வலை போல ஒரு காலியத்தில் சிக்க வைக்கணும்னு சொல்லி தந்திரமாக போடப்பட்ட எல்லா வலைகள், எல்லா வலைகள் கன்னிகள் தெரிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வலைகள் கிழிக்கப்படுவதாக, கன்னிகள் தெரிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கோமதி போரூரில் இருந்து அவருடைய திருமணத்துக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சகோதரி கோமதிக்கு சீக்கிரத்தில் அவருடைய திருமணத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும், அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கும்பகோணத்தில் இருந்து கேரலின் கேட்டிருக்கிறாங்க, என்னுடைய மகள் சில்வியாவுடைய வேலைக்காக, திருமணத்துக்காக. எல்லாரும் வாயை திறந்து சில்வியா என்கிற பெயரை சொல்லுங்க. சில்வியா, இயேசுவின் நாமத்தில் மகள் சில்வியா, கர்த்தர் சீக்கிரத்திலே உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக. உன் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். அவருடைய கரத்தினாலே அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள்.